நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் பெரியவர் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஏற்பட்ட ஒரு திடுக்கிடும் சம்பவம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல கோணங்களில் பலவித செய்திகளை பலவித ருசியோடு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு செய்தியும் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தருவதோடு ஒரு நமக்குள்ள வந்து ஒரு சிந்தனையை தருகிறது, நெகிழ்ச்சியை தருகிறது. அடுத்து நமக்கு அது வந்து வாழ்க்கைக்கு மிக பயன்படுவதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட, ஏன்னா பெரியவர் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்போ அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கிட்டிருந்து அர்த்தமில்லாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அந்த அடிப்படையில் எத்தனையோ இப்போ வந்து உணர்வு நிலைகளை பற்றி சொல்லும் பொழுது நவரசங்கள் என்று சொல்வார்கள். 9 விதமான ரசநிலை. இப்போ வாழ்க்கையிலையும் 9 விதமான ரசங்கள் கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நவரசங்கள் இருக்கவே இருக்கு. கொஞ்சம் கூட இருக்கலாம், குறையே இருக்கலாம். அதில் வந்து பயப்படுகின்ற தருணங்கள், மந்தமாக தூங்குகின்ற தருணங்கள், சிரிக்கின்ற தருணங்கள், மெய்தியாக இருக்கின்ற தருணங்கள், கோபப்படுகின்ற தருணங்கள், வீரத்தோடு சண்டை போடுகின்ற தருணங்கள், இப்படி விதவிதமான தருணங்கள் இருக்கு இல்லையா. அதே போல் பெரியவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திடுக்கிட வைக்கின்ற ஒரு தருணம். எப்பொழுதுமே காஞ்சி மடத்தில் வந்து யானை, பசு, ஒட்டகம், காளை என்று விலங்குகளுக்கும் இடம் உண்டு. ஊர் விட்டு ஊர் தேசாடனம் போகும் பொழுது முதல்ல இவைகள் தான் செல்லும். கூட்டமாக வந்து நின்று பார்ப்பார்கள். பெரியவர் கூட வேடிக்கையாக சொல்லுவார், இந்த விலங்குகள் இல்லை என்று சொன்னால் மடத்திற்கு கூட்டமே பெருசாக வராது. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் இந்த விலங்குகளை பார்க்குற ஆசையில் அப்பா அம்மாவை கூட்டி கொண்டு வருவார்களாம். ஆக ஒரு வகையில் இந்த விலங்குகள் மடத்திற்கு பக்தர்களை அழைத்து வருவதற்கு மறைமுகமாக உதவுகிறது அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு மடத்திற்கு இதெல்லாம் அவசியமா என்று சொன்னால் அவசியம். ஏன்னு சொன்னால் மடத்தினுடைய அன்றாட நியமங்கள் இருக்கிறது. அதில் வந்து கோபூஜை செய்வது என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பசுவுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு கடமை, தினந்தோறும் செய்யணும். அப்படின்னும் பொழுது தினந்தோறும் பசுவுக்கு, நம்மக்கிட்டே பசு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா ஒவ்வொரு இடத்துல போய் பசுவை தேடி செல்லணும். அதே போல் சுவாமி ஊர்வலம் வரும்பொழுது ரிஷபம் முன்னால் வர்றது அப்படிங்கிறது சிறப்பு. யானை அப்படி தான், கஜபூஜை அப்படின்னு இருக்கிறது. இவைகளையெல்லாம் பேணி பாதுகாக்கிற ஒரு கடமையும் மடத்துக்கு இருக்கு. இப்பொழுது யானை இருக்கிறது என்று சொன்னால் யானையோடு சேர்ந்து பாகனும் பாகனுடைய குடும்பமும் இருக்கும். அதே போல் பசுமடத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஒட்டகமும் அப்படித்தான். இப்படி எல்லா விலங்குகளும் இருக்கும், அதை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்போ மடத்துக்குள்ளே மனித சமூகம், மொத்த மனித சமூகம் வெளியே இருக்கலையே, அது பூரா அங்கேயும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். அவர்கள் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக பாடுபட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மடத்தினுடைய போக்கு. அந்த வகையில் மடத்து யானை இருக்கிறதே, ஒரு நாள் அந்த யானை திடீரென்று பயங்கரமாக பிளிறுகிறது. அதற்கு மதம் பிடித்து விட்டதோ என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த தருணத்தில் பெரியவருக்கு காது கேட்கின்ற தன்மை இருக்கிறதே, அது சற்று குறைந்து வயதாகிவிட்டது. அதனால் மந்த நிலையில் தான் இருக்கிறது. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் காதை இப்படி கையை வைத்து கொண்டு கேட்கக்கூடிய நிலையில் தான் பெரியவர் இருந்தார். ஆனால் யானை கத்தும் பொழுது பெரியவருக்கு தான் முதல்ல கேட்டது. மற்றவர்கள் எல்லோரும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். என்னடா கத்துறது என்று வந்து பார்த்தால், யானையை எங்கே கட்டி போட்டிருந்தார்களோ அந்த இடத்துல யானைக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய நல்ல பாம்பு படம் விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு தான் யானை வந்து கத்தியிருக்கு. பாம்பு பயங்கரமாக சிறுகிறது. அது கட்டி இருக்கிற இடம் வந்து அந்த பாம்பு அன்றாடம் போய் வருகிற வழி. என் வழியில் நீ நிற்கிறியே என்பது போல அது சீர்கிறது. உடனே அதை அடிப்பதற்காக எல்லோரும் கோலை எடுப்பதற்கு ஓடுகிறார்கள். ஆனால்
பெரியவர் வந்து உடனே தடுத்தார். எந்த நிலையிலேயும் சர்பத்தை அடிக்கக்கூடாது. நம்மளை அதை ஏதாவது செய்ததா? எந்த நிலையிலேயும் நம் கைப்பட்டு ஒரு உயிர் போகக்கூடாது. நாம் ஒரு உயிர் போவதற்கு காரணமாக இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. நம்மால் ஒரு உயிர் வந்தது, நம்மால் ஒரு உயிர் வாழ்ந்தது, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம். நம்மால் ஒரு உயிர் போனது, அந்த உயிர் மனித உயிராக இருந்தால்தான் உயிர், மற்றதெல்லாம் உயிர் இல்லை, அப்படி கிடையாது. ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாமல் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை எதுவும் இல்லை. இந்த இடத்துல இப்படின்னா மாமிசமே சாப்பிட முடியாதே, உயிர்களை வெட்டி கொண்டு தானே சாப்பிட்றோம் என்று கேள்வி வரும். அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு அகிம்சை நெறியில் அமைந்த ஒரு வாழ்க்கைக்கு சொல்கிற ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக பாம்பை பார்த்தாக்கா முதல்ல அடித்து கொள்ளுவது என்று தான் நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இங்கே அந்த மாதிரி போகும்பொழுது பெரியவர் அதை தடுத்து நிறுத்தி அதற்கு முன்னாலே விளக்கேற்றி வைக்க சொல்கிறார். உடனே ஒரு அகல் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அந்த படம் பிரித்தாடுகின்ற பாம்புக்கு முன்னாலே வைத்த மாத்திரத்தில் அது அப்படியே தணிந்து அடங்கி திரும்பி சென்று விடுகிறது. அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? இந்த யானையை இன்னொரு இடத்திலே போய் கட்டுங்கள் என்று சொன்னார். அங்கே தான் சௌரியமாக இருக்குது, பாம்பு தான் போயாச்சே, யானையை பேசாமல் அங்கேயே விட்டுடலாம் இல்லையா? ஆனால் பெரியவர் இன்னொரு இடத்துல கட்ட சொன்னார். உடனே காரணம், இந்த இடம் சௌகரியமாக இருக்கிறது, இனிமேல் பாம்பு வரப்போகிறது இல்லையே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பாம்பு வரப்போவதில்லை, ஆனால் யானைக்கு அங்கே பாம்பு இருந்த அந்த அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அது இடம் மாறித்துன்னு சொன்னால் அது மனசுக்குள்ளே ஒரு சலனம் நீங்கி நிம்மதியாக அது இருக்கும் என்று அதற்கு பிறகு பெரியவர் சொல்லவும் தான் அவர் யானையினுடைய பார்வையிலே இருந்து கொண்டும் யோசித்திருக்கிறார். முதல்ல பாம்பினுடைய பார்வையிலே இருந்து பாம்பை காப்பாற்றி விட்டார். இப்போ யானையினுடைய பார்வையில் இருந்து கொண்டு யானைக்கும் ஒரு வழி காட்டுகிறார். இவ்வளவு கருணை இருந்தால், ஒரு உண்மையான சன்னியாசியாக அவர் இருந்திருந்தால் இப்படி நடந்து கொண்டிருப்பார்? யோசிச்சு பார்க்கணும். இது பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவருடைய யாத்திரையின் பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு வந்து பல உண்மைகளை உணர்த்துகிறது. பாம்பை கண்டா உடனே அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்கிறது. அதனுடைய வழியில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அது குறுக்கே வருகிறது. எந்த ஒரு பாம்பும் தேடி வந்து நம்மளை கடித்து துன்புறுத்த போவதில்லை. அப்படி ஒரு பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்றுவதற்கும் இந்த உலகத்தில் வழியே கிடையாது. நீங்கள் எங்கே எப்படி போய் ஒளிந்து கொண்டிருந்தாலும் நடப்பது அந்த விஷயம் நடந்தே தீரும். ஆகையினால் விதியை மாற்றவே முடியாது. நாம் சரியாக இருப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகா பெரியவர் அவர்கள் ஒரு சன்னியாசியாக தான் வாழ்ந்த காலத்தில் பிற உயிர்கள் மேலெல்லாம் எப்படி அவர் அக்கறை கொண்டவராக இருந்தார், அதே சமயம் எத்தனை உணர்வு பூர்வமாக புத்தி பூர்வமாக அவர் பிரச்சனைகளை அணுகினார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல சாட்சி இல்லையா? தொடர்ந்து குருவே காம கோட்டி குருவே.